வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் கிராமிய சேவை திட்டத்தின் கீழ் மதுரை மண்டலம் சார்பாக தத்தெடுக்கப்பட்ட கிராமம் திருவாதவூர். நுரையீரலின் இயக்கம் மூச்சு பயிற்சியால் சீராக்கப்பட்டதால் மூச்சு திணறலில் இருந்து விடுபட்ட அனுபவத்தை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்கிறார் திரு பொன்னையா அவர்கள். கிராம சேவை திட்டத்தின் மூலமா வந்து உடற்பயிற்சி, தியான பயிற்சி, மனவளக்கலை சொல்லித்தர்றோம். அதில் வந்து கலந்துக்குங்க, உடல் உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது வந்து சிறந்த பயிற்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்து நான் போய் அதில் வந்து பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு என்னென்னா மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆப்ரேஷன் பண்ணி மீனா 5-10% தான் வந்து எனக்கு நுரையீரலுடைய ஃபங்க்ஷன் இருந்தது. அவங்க டாக்டர் வந்து தொடர்ந்து வந்து நுரையீரலுக்கான பயிற்சியை வந்து மேற்கொண்டா தான் ஒரு ரிலீஃப் கிடைக்கும், இல்லைனா வந்து ஃபங்க்ஷன் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு மாதம் கழித்து போய் நான் டெஸ்ட் பண்ணேன். அப்போ வந்து ஒரு 30% ரெக்கவரி கிடச்சிருக்கு, நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், அடுத்த மாதம் வரும்போது 70% ரிலீஃப் ஆயிரும், இதே பயிற்சியை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு வந்தேன். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் போய் டாக்டரை வந்து செக் பண்ணி பண்ணும்போது 85% வந்து ரெக்கவரி ஆயிருக்கு, இதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க டாக்டர் ஆச்சரியமா கேட்டாங்க. ஆழியார் திருக்கோயில இருந்து கிராம சேவை திட்டத்தின் மூலமா வந்து இந்த மாதிரி பயிற்சி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதில் வந்து போய் முழுமையா நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் திறந்தோறும் அப்படின்னு சொன்னேன். அந்த பயிற்சி வந்து உங்களுக்கு நல்லா கை கொடுக்குது, நீங்க தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து செஞ்சாதான் உங்களுக்கு நல்லா ரிலீஃப் கிடைக்கும். அந்த அறுவத்தின்படி வந்து திரும்பவும் நான் நல்லா செஞ்சுட்டு இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதா உணர்றேன், நல்லா உணர்றேன். வாழ்க வளமுடன்.